ஹாய் நியூ மம்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி வந்து சுற்றிக்கிறதால குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிறதால ஏதாவது பிரச்சனை வருமா, அதாவது ஒரு கொடி சுற்றினா பிரச்சனையா இல்லை ரெண்டு மூணு கொடி சுற்றினா பிரச்சனையா, இந்த மாதிரி கொடி சுற்றுக்கிறதால குழந்தைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வருமா, நார்மல் டெலிவரி ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வந்து நியூ மாம்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி கொடி சுற்றுக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப பயப்படுவாங்க, அதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வரும். நம்ம குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிக்குச்சு அப்படின்னு சொன்னோமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம், குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ, நார்மல் டெலிவரி ஆகுது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுமோ, கொடி சுற்றிக்குச்சு அப்படின்னாலே சிசேரியன் தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து பயமாக இருக்கும். செகண்ட் பேபியாக இருந்தாலும் நிறைய பயமாக தான் இருக்கும். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே இது வந்து நீங்கள் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு கொடி சுற்றி இருந்ததுன்னா சிங்கிள் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டல் நெக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை கொடி சுற்றி இருந்தால் அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அதனாலலாம் வந்து உங்களுக்கு வந்து சி செக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு கொடி சுற்றி இருந்தால் டபுள் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டல் நெக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க. எப்படி நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு சுற்றி இருந்தால் கூட ஓரளவு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மல்டிபிள் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டல் நெக், அதாவது நிறைய கொடி சுற்றி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதுவும் ஒரு சிலருக்கு நிறைய சுற்றி இருந்தாலும், மல்டிபிள் கார்டு அரவுண்ட் த ஃபீட்டல் நெக் அப்படி போட்டிருந்தால் கூட ஒரு சிலருக்கு அது வந்து பிரச்சனையாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் பேருக்கு இது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொடி சுற்றி லைட்டாக சுற்றி இருந்தால் லைட்டாக ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு கொடி சுற்றி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இல்லை, மல்டிபிள் நிறைய கொடி சுற்றி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் அது எந்த மாதிரி சுற்றி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அது ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது கழுத்தை ரொம்ப இருக்கிற மாதிரியோ ரொம்ப டைட்டாவோ அந்த மாதிரி சுற்றி இருந்ததுன்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகும், குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் அளவு வந்து கம்மியாகும், குழந்தையோட ஆக்டிவ் எல்லாமே கம்மியாகும். இந்த டைமில் வந்து நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி டைட்டாக இறுக்கமாக சுற்றி இருந்தால், அதிகமான கொடி அதாவது ரெண்டு கொடிக்கு மேலே மூணு நாலு கொடிக்கு சுற்றி ஒரு மாதிரி டைட்டாக சுற்றி இருந்ததுன்னா நம்ம பயப்படணும். அதை தவிர்த்து ஒரு கொடி ரெண்டு கொடி சுற்றி இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. கொடியை வந்து எந்த டைமில் வந்து உங்களுக்கு அதிகமாக சுற்றிக்கும், அதாவது எந்த மந்த்லேருந்து சுற்றிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாவது மாதம் ஏழாவது மாதம் முடிந்து எட்டாவது மாதம் ஒன்பதாம் மாதம் தான் உங்களுக்கு வந்து கொடி வந்து சுற்றிக்கும். உங்களுக்கு கொடி சுற்றி இருக்குது அப்படி நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி வந்து சுற்றுறது ஃபஸ்ட்டு எதனால் சுற்றிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பனிக்கூட நீர் அதிகமாக இருந்ததுன்னா சொல்லுவாங்க குழந்தையோட மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கும்போது மூமெண்ட் அதிகமாக இருக்கும், மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது கொடி சுற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தான் அப்படி சொல்லலாமே தவிர எல்லாருக்கும் அப்படி இல்லை. அதே மாதிரி இந்த கொடியில் வந்து கொடி வந்து எவ்வளோ லென்த்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 60 cm இருக்கும், அதையும் தாண்டி பெருசாக ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதும் கொடி சுற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அந்த தொப்புள் கொடி லென்த், அதனால கூட கொடி சுற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ட்வின்ஸாக இருந்தாங்கனாலும் ஒரு சிலருக்கு கொடி சுற்றிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்கிறதுனா எல்லாருக்குமே கண்டிப்பாக சுற்றணும்னு இல்லை, ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால், குழந்தையோட மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு கொடி சுற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கொடி வந்து சுற்றிக்கிறதுக்கு லைட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் கேட்பாங்க, நான் வந்து ரொம்ப புரண்டு குப்புறக்க உருண்டு உருண்டு படுக்கிறேன், எனக்கு வந்து கொடி சுற்றிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி படுக்கிறதாலலாம் வந்து கொடி சுற்றிக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனால் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு எப்போயோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடி வந்து நீங்கள் புரண்டு படுக்கிறதாலேயோ குப்புறக்கப்படுக்கிறதாலேயோ சுற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதேமாதிரி அந்த தொப்புள் கொடியில் வந்து அந்த வாட்சின் அப்படின்னு சொல்கிற ஜெல் இருக்கும், அந்த ஜெல்லு தான் வந்து அந்த தொப்புள் கொடியில் இருக்கும், அது குறைஞ்சா கூட கொடி சுற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு கொடி சுற்றி இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 37 weeks அப்புறம் உங்களுக்கு மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். யூஷுவலாகவே வந்து 37 weeks 36 weeks ஆயிடுச்சுனாலே மூமெண்ட் கம்மியாகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்த வந்து இடுப்பெலும்புக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, தலை திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதனால வந்து மூமெண்ட் கம்மியாயிரும். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மூமெண்ட் இருக்கும், ஆனால் அதுக்கும் தாண்டி ரொம்ப மூமெண்ட் இல்லை, மூமெண்ட்டே இல்லை, ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். உங்களுக்கு கொடி சுற்றி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 36 to 37 weeks வந்து மூமெண்ட்டு கம்மியாக தான் செய்யும். ஒரு 9 weeks நான் சொன்ன மாதிரி இடுப்பெலும்புக்கில் குழந்தை வருவாங்க, ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப ஒரு 10 times இருக்கிறது வந்து ரொம்பவே 3 times 2 times அந்த மாதிரி இருக்குது, இன்னும் வந்து கம்மியாகுது, மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிறது
ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொடி சுத்திச்சின்னு சொல்லிட்டு இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஸ்கேன் மூலம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது கொடி சுற்றி இருக்கிறது டாக்டர் பார்த்து நமக்கு வந்து சொல்லிடுவாங்க, இது வந்து கொடி வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தையோட இதய துடிப்புமே வந்து கம்மியாயிரும். இது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அதையுமே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, குழந்தையோட இதய துடிப்பும் கம்மியாக இருக்குது, மூமெண்ட் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரு கொடி சுற்றி இருந்தாலோ ரெண்டு கொடி சுற்றி இருந்தாலோ ரெண்டு மல்டிபிள் சுற்றி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக நான் கொடி சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு கொடி சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிங்கிள் கார்டு, டபுள் கார்டு, மல்டிபிள் கார்டு வந்து கூட வந்து நார்மல் டெலிவரி நிறைய பேருக்கு ஆகிருக்கு. ரொம்ப ரிஸ்க் ஆகும்போது அவங்க வந்து சி செக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொடியோடு எப்படி குழந்தைய வெளியே எடுப்பாங்க, அது வந்து ரிஸ்க்காக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. குழந்தை வெளியேற டைமில் அந்த கொடிக்கு நடுவில் அந்த மாதிரி கையை வச்சு அழகாக தலையை வெளியே எடுத்து குழந்தைய வந்து டாக்டர் ஈஸியாக எடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, உங்களுக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சிங்கிள் கார்டு அரவுண்ட் த ஃபீட்டல் நெக், டபுள் கார்டு அரவுண்ட் த ஃபீட்டல் நெக்னு இருந்தால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. மல்டிபிள் கார்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். மோஸ்ட்லி இது பண்ணிக்கூட நீர் அதிகமாக இருக்கும்போது, மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போதும், அந்த வாட்டின் ஜெல், அந்த தொப்புள்கோட்டில் இருக்க ஜெல் குறையும் போது தான் வந்து இந்த கொடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து குழந்தையோட மூமெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது, ட்வின்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொப்புள் கொடியோட நீளம் வந்து 50-60 வந்து ஒரு குறிப்பிட்ட நீளம், அதுக்கும் அதிகமாக இருந்ததுன்னா வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். 37 வாரத்துக்கு அப்புறம் மூமெண்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொடி சுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேன் மூலம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கொடி சுத்திருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நினைக்க வேணாம், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.